ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஒரு தாறுமாறான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக பண்டில் வரப்போகுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா MP40 ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ அது என்ன ஸ்கின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது எமோட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட்டு, ஒரு புது ஈவெண்ட்டு, ஒரு புது பண்டில். ஸோ அந்த ஈவெண்ட்டில் எப்படியெல்லாம் ஒரு இதாக வச்சுருக்கானுங்க, அதையும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரையும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்களோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ஒரு மூணு பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க, ஃபஸ்ட் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பண்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பண்டில் தான். ஸோ இந்த ஒரு பண்டிலோட பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலாக இருக்குது. இந்த பண்டில் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறக்காம அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு மேல் பண்டிலோட ஃபீமேல் பண்டில். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ் என்ன அது இதுன்னு வரும். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மேல் பண்டிலும் ஒரு ஃபீமேல் பண்டிலும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மேல் பண்டிலும் ஃபீமேல் பண்டிலும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டிங் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஏதோ ஹைடு ஹெல்மெட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா போட்டிருக்குது. ஒரு வேளை நம்ம முடிக்கு பதிலாக வச்சுக்கிற மாதிரி இருக்குமோ என்னமோ தெரில. ஸோ சூப்பராகவே இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பண்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா கோப்ரா MP40 பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எடுக்காதவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க. டைமண்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வரும், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ எடுக்காத எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஈவெண்ட் மாதிரி தான். எப்பயுமே பார்த்திங்கன்னா MP40 அதாவது அப்டேட் போடுற கண்ணு எந்த கண்ணு வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு இருக்கும். ஸோ இது ரிட்டர்ன் வரனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14 டேஸ் 15 டேஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து டைமண்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வந்தோடனே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடுத்தலாம். ஸோ லக் இருந்துச்சு அப்படின்னா கம்மியான டைமண்ட்லேயே பார்த்திங்கன்னா கிடைக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது தான் பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் இவர் மாதிரியே கொடுத்துருந்தானுங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். 85% பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கானுங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. சரி என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கவுண்ட் நினைக்க பார்த்தீங்கன்னா 29 டைமண்ட் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதில் வந்து டிஸ்கவுண்ட் எதுக்குன்னா நீங்கள் வந்து அந்த டிஸ்கவுண்ட் அந்த டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஸ்பின் ஓகேங்களா, 2 வாட்டி வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் ஓகேங்களா. அந்த டைமண்ட் வந்து இப்போ 29 டைமண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆஃபரில் எவ்வளோ டைமண்டு 4 டைமண்ட் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேடர் வீல் மாதிரி தான், நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இந்த 85% டிஸ்கவுண்ட் தேவைப்படுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேடர் வீல் மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே வரும். ஸோ 8 ஸ்பின்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பண்டில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா இது அச்சசல் ஃபேடர் வீல், அதில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல ஆஃபர் வேணுமோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2 ஸ்பின் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓல்டு மாஸ்க் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க. ஸோ கலெக்ஷன் வந்து வருதாமா. ஸோ அந்த கலெக்ஷன் பார்ட்டினா இப்படி தான் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. ஸோ நல்லா பார்த்துங்க, இது வந்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ எல்லோரும் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரெடியாக இருந்துக்குங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்க்க போகிறது தான் ஸோ வேறு லெவலே இருந்துச்சு. ஏடாவது பேக் பேக்குங்களா இப்படி ஒரு லெஜெண்ட்ரி வந்து கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு லெஜெண்ட்ரி தான். ஸோ பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் எல்லாம் மொக்கை தான். ஸோ தேர்ட் லெவல் பார்த்திங்கன்னா ஸோ பயங்கரமாக இருக்குது. அதுலேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணும்போது மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது வந்து இப்போ இந்த ஒரு பேக் ஒன்று வந்து சில அதாவது என்னது க்ரீன் அப்படியா ட்ராகோ M10 ஓகேங்களா, அந்த M10 வந்தப்போ பார்த்திங்கன்னா ட்ராகன் M10 வந்தப்போ அதாவது அப்டேட் போடுற M10 வந்தப்போ ஒரு பேக் வந்துச்சு இல்லையா, ஸோ அதோட ஈவெண்ட் சம்மந்தமாக. ஸோ அது போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் வந்து இருக்க போது. ஸோ பேக் பேக் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. நம்ம வந்து மூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு எஃபெக்டாக இருக்குமாம்மா. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோட்டு. ஸோ இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வரல. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும், ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த சீசன் வந்து முடிய போகுது இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்குது எல்லா எமோட்டையும் பார்த்திங்கன்னா இந்த எமோட்டில் பார்த்திங்கன்னாச்சு இந்த OB29 போயிட்டுருக்கா 30 போயிட்டுருக்கான்னு தெரில. ஸோ அதுக்குள்ளே முடிக்க பார்ப்பானுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்டு ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், புது புதுசாக ஈவெண்ட்டு எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இது தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா வியூஸே வரதில்லை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம்.